ஒரு சராசரி மனிதன் தன்னோட வாழ்நாள 26 வருஷம் தூங்குறதுக்கு பயன்படுத்துறான்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம வாழ்நாளில் 1/3 பெட்லேயே செலவழிக்கிறோம். அதுவும் நம்ம தலைகாணியை தலையில் அழுத்திட்டு தூங்கினாலும் நம்மளால் தூங்க முடியல. கிட்டத்தட்ட நம்ம தூங்க ட்ரை பண்ணுற நேரம் மட்டும் 7 வருஷம். நாங்கள் டெய்லியும் தூங்க ட்ரை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். போவியா? நாம் இப்படி டெய்லியும் தூங்க யூஸ் பண்ணுற பெட்டை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பேக் பெயின் வரக்கூடாது, முக்கியமாக படுத்ததும் தூங்கணும். பட் அதை விட மக்கள் இப்போ டிஃப்ரெண்டான பெட்டை தான் லைக் பண்ணுறாங்க. அதாவது கிராவிட்டி இல்லாத பெட், மீன் தொட்டி பெட்டுன்னு இந்த மாதிரி உலகத்தில் இருக்க பல வித்தியாசமான பெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டீங்க. நாவல் பெட். நீங்கள் எப்போச்சும் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்போ அந்த டைமில் நீங்கள் புக்கை படித்து பாருங்கள். அது உங்களை ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதுவே உங்கள் பெட் டைமில் நீங்கள் புக்குக்குள்ளேயே போய் தூங்கினா எப்படி இருக்கும்? அதை உண்மையாகவே ஜாப்பனீஸ் ஃபோட்டோகிராஃபர் எசுகே சுசுகி அப்படின்றவங்க நம்ம பெட்டில் ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் ஃபன்னையும் புக்கு படிக்கிறதையும் ஒன்றாக்குற விதமாக ஒரு பெரிய புக்கு பெட்டையே உருவாக்கியிருக்காங்க. அதாவது அந்த பெட்டை அப்படியே புக்கு மாதிரியே உருவாக்குறாங்க. ஏன்னா சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜாப்பனீஸ் மக்கள் அதை ஈஸியாக அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெட்டை உண்மையான புக்கு மாதிரியே ஓப்பன் பண்ணவும் முடியுமா, க்ளோஸ் பண்ணவும் முடியுமா? நைட் டைமில் அதை ஓப்பன் பண்ணும்போது புக் பேஜஸ் மாதிரியே அதுக்குள்ளே இருக்க பெட்ஷீட்டும் பில்லோவும் வருமா? அதுவே டே டைமில் அதை மூடி வச்சுட்டா குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு பிளேமேட்டாகவும் ஆகிருமா? எல்லாம் ஓகே, ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய புக்கை துவைக்கிறது? ஒன் சைடு ஒன்லி. நீங்கள் டெய்லி எந்த பொசிஷனில் தூங்குவீங்க? பெட்டு முழுக்க நல்லா பரப்பிட்டு தூங்குவீங்களா? குப்புறப்படுத்தா இல்லை தலைகணையை கட்டி பிடிச்சிட்டா? ஒருவேளை இந்த மூணுமே வா. நார்மல் பெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் படுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெட்டில் ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும்தான் படுக்க முடியும். இதை பிரிட்டிஷ் விஷுவல் ஆர்டிஸ்ட் டொமினிக் வில்காக்ஸ் தான் உருவாக்குறாரு. இந்த பெட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தூங்க முடியும், அதுவும் ஒரே ஒரு பொசிஷனில். டொமினிக் இந்த ஆர்ட் ஒர்க் அவரோட காலேஜ் டைமில் உருவாக்கியிருக்காரு. அதுவும் அவரோட பாடி அவுட்லைன்லேயே ஒரு பொருள் நம்ம உடலோட எப்படி தொடர்பு படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக இந்த டிசைனை செஞ்சுருக்காரு. இதில் படுக்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு திரும்பி படுக்கக்கூடாதுன்னு நமக்கு ஞாபகம் இருக்காதே. முட்டை பெட்டு. என்னடா பெட்டு இது, எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க? இந்த பெட்டு ஒரு கூட்டுக்குள்ள முட்டை இருக்க மாதிரியே இருக்கும். இதை ஓஜிஏ கிரியேட்டிவ் குரூப் தான் உருவாக்குறாங்க. அதாவது ஒரு பறவை மாதிரியே வச்சிருக்காங்க. அந்த பெட்டு ஃபுல்லாக பெரிய முட்டை ஷேப்பில் நிறைய தலைகாணியாக வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன தர்மாக்கோல் பஞ்சை நம்ம பாடிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அந்த பெட்டோட கூடு மாதிரியான அமைப்புக்கு சுற்றியும் பயன்மர கட்டைகளை பறவையோட கூட்டில் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த முட்டை பெட்டு 6.5 அடியிலிருந்து 11 அடி வரைக்கும் பலவிதமான சைஸ்லையும் இருக்கான். இதோட மிகப்பெரிய பெட்டில் கிட்டத்தட்ட 16 பேர் வரைக்கும் தூங்கலாமா. அதில் நீங்கள் எக்ஸலண்ட்டான ஸ்லீப்பிங் பார்ட்டியே நடத்தலாம் போல. ஆனால் இந்த ஒரு பெட் சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிறதே இல்லையா. ஸ்டார்டிங் விலையே $4,200 $7,500 வரைக்கும் நம்ம ஒரு காசுக்கு 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் விற்கிறாங்களாம். இதை வாங்குற காசுக்கு நான் ஒரு வீடே கட்டிடுவேன். அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா? உடனையோட தட்டி தட்டி தரையில் படுத்து தூங்குடானா தூங்க போகிறேன். ப்ரஷ் பெட். தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ண மறந்துருக்கீங்களா? ஆனால் இந்த பெட் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தும். இது பார்க்கறதுக்கு அப்படியே ப்ரஷ் மாதிரியான அமைப்பிலே உருவாக்கியிருக்காங்க. பட் டெக்னிக்கலாக இது ஒரு சோஃபா. ஆனால் இது ப்ரஷ் மாதிரி சொரசொரன்னு இருக்கும்ல நினைக்காதீங்க. ஃபுல்லாக சாஃப்ட் பஞ்சால் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் அப்படியே மெதுவாக மல்லாக்க படுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்க ஒருத்தவங்க பல்லில் மாட்டின பீஸை ப்ரஷ்ஸால் எடுத்த மாதிரியே இருப்பீங்க. இந்த டிசைன் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் டென்டிஸ்ட்டுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீன் தொட்டி பெட். சில பேர் நாய்கள் கூடையோ பூனைகள் கூடையோ தூங்குறதா பார்த்துருப்போம், ஆனால் மீன்கள் கூட தூங்குறதா பார்த்துருக்கீங்களா? அப்போது இதை பாருங்கள், இதுதான் மீன் தொட்டி பெட். இது ஒரு சூப்பர் சைஸ்டு ஃபிஷ் டேங்க் மட்டும் கிடையாது, இது உருவாக்குனவருக்கு இது ஒரு பெட்டும் கூட. அது மேலே அப்படியே அழகாக படுத்துக்கலாம். இது முழுக்க முழுக்க டெம்பர் கிளாஸால் ஆனது. அதுவும் நார்மல் கிளாஸை விட 4 மடங்கு ஸ்ட்ராங்கான கிளாஸில் ஆனது. அதுக்கு சப்போர்ட்டாக பெயிண்ட் அடித்த காங்கிரீட் ஃப்ரேமும் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக ஒரு ஆள் வெயிட்டை தாங்கிடும். பட் அந்த ஃப்ளாட்டான கிளாஸ் மேலே தூங்கினா அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக இடுப்பு வலி தான் வரும். அதுக்கு பதிலாக அது மேலே பெட்டு இல்லைன்னா ஷீட்டு போட்டு படுத்துக்கலாம். ஆனால் மீனை பார்க்க முடியாதே. இது நல்லாயிருக்கு, இருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஃப்ளோட்டிங் பெட். உங்கள் பெட்டுக்கடியில் எதை எதை போட்டு அதை எடுக்க கஷ்டப்பட்டு பெட்டை நகர்த்திட்டு இருக்கீங்களா? அது எவ்வளோ கஷ்டமான வேலை. ஆனால் அதுக்கு பதிலாக உங்கள் பெட்டு அந்த இடத்துல மேந்தால் எப்படி இருக்கும்? இது பேய் படத்தில் மட்டும்தான் நடக்கும்னு தோணும், ஆனால் உண்மையாகவே அப்படி ஒன்று இருக்குது. இந்த ஆன்டி கிராவிட்டி பெட்டு தான் அது. இது எப்படி அந்தரத்தில் மிதக்குதுன்னா மேக்னெட்டிக் பவரால் தான். காந்தம் எதிரெதிர் முனைகளை விளக்கும்னு சொல்கிறது தான் இங்கே ஒர்க் ஆகுது. இந்த பெட்டு 907 கிலோ வரைக்கும் வெயிட்டை தாங்குமா, தாராளமாக 10 பேர் வரைக்கும் படுக்கலாம். 4 மெட்டாலிக் கேபிள்ஸை அந்த பெட்டில் கட்டி அதை தரையோட சேர்த்து அணைச்சி வச்சுருவாங்களாம். ஏன்னா அது பறந்து போயிடக்கூடாது இல்லையா. அதுவும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்குள்ளேயே இருக்கிறதுக்காகவும் இதை போட்டு கட்டியிருக்காங்க. நாம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைட்டாக விளக்கிட்டாலும் நாம தோப்புன்னு கீழே விழுந்துருவோம். சில பேருக்கு அதில் தூங்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அதில் கண்டினியூஸாக பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதால கொஞ்சம் டேஞ்சரஸ் தான்.
அந்த பெட்டுக்கு மேல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனா பெட்டுக்கு கீழே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது நிம்மதியா தூங்க போனவங்க வாழ்க்கையில ஒரு குண்டு போட்ட மாதிரி தான். இதனால உடம்புல பல ஆபத்துகள் வரும். முக்கியமா இதயம் பலவீனமா இருக்கவங்க இதை பயன்படுத்திடாதீங்க. இது ஒரே ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், அதுதான் மெகா ரிச் கிளாஸ். ஏன்னா அவங்கக்கிட்ட அதிக பணம் இருக்கும், என்ன ஆபத்து வந்தாலும் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட விலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. $1.6 million, அது மேக்னெட்டிக் பெட் அப்படின்றதால விலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையே வச்சுருக்காங்க. நமக்கு தரையில் படுத்தாலே போதும்பா. டான்சிங் பெட். குழந்தைகளை தூங்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று, ஆனால் இந்த ஒரு ட்ரிக் எப்பவுமே வேலை செய்யும். அதுதான் அவங்கள மெதுவாக கையில் ஆட்டிக்கிட்டே தூங்க வைக்கிறது. இது ஒரு யூனிவர்சல் ஹேக்குன்னே சொல்லலாம். ஆனால் பெரியவங்களை எப்படி தூங்க வைக்கிறது? 2011 12 ஆண்களை குழந்தைகளை தூங்க வைக்கிற பெட்டில் தூங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணதில் சீக்கிரமாக தூங்குறது மட்டும் இல்லாமல் மூளையில் தூக்க சம்மந்தமான பிரெயின் வேவ்ஸையும் தூண்டிவிடுதான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் பெருசா வளர்ந்தாலும் மனசளவுல நாங்க இன்னும் ஒரு குழந்தை தான். ஆனா அதுக்காக குழந்தைகள் தூங்குற சின்ன தொட்டியில தூங்க முடியாது இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அடல்ட் சைஸ் பேபி பெட். இந்த பெட்டு ஃபுல்லா மரத்தாலேயே செய்யப்பட்டிருக்கு. இதுவும் குழந்தைங்க பெட்டு மாதிரியே ஆடிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸா இது ஆடிட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா ரெண்டு மரக்கட்டையை வச்சு முட்டு கொடுத்துக்கிற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட விலை மத்த பெட்ஸை விட கொஞ்சம் கம்மி தான், $3,000 ஓன்லி, அதாவது ₹30,000. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஐஸ் பெட். நம்ம உடம்ப வெது வெதுப்பாக வச்சுக்கதான் பெட்டில் படுத்து பெட்ஷீட்டை பூத்தி தூங்குறோம். ஆனால் உங்களோட பெட்டு முழுக்க முழுக்க ஒரு பெரிய ஐஸ் கட்டியால் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஐஸ் பெட்டை ஒரு ஐஸ் ஹோட்டலில் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஹோட்டல் அதிக டூரிஸ்ட் போகிற ஸ்வீடனில் இருக்கு. இதோட பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த ஹோட்டல் ஃபுல்லாக ஐஸ் கட்டையில் மட்டுமே செஞ்சதுன்னு. இந்த ஹோட்டலை தொடர்ந்து வருஷம் December to April கட்டுவாங்களாம். இதுக்காக 990 tons ஐஸ் கட்டியையும் 30,000 tons பனியையும் ஃப்ரோசன் ரிவர் டோன்லேருந்து கொண்டு வருவாங்களாம். உலகம் முழுக்க இருந்து வந்த 40 கலைஞர்கள் அவங்களோட ஐடியாவை யூஸ் பண்ணி ஹால்ஸ், ரூம்ஸ், ரிசப்ஷன் ஏரியாவை உருவாக்குவாங்களாம். அந்த ஹோட்டலுக்குள்ள குளிர் -5°C இருக்குமா. நீங்க அந்த ஹோட்டலுக்கு கெஸ்டா போனா ஃபுல் நைட்டும் அந்த குளிர்ல தான் தங்கணும். பட் கவலைப்படாதீங்க, நீங்க குளிர்ல சில மாதிரி உறைஞ்செல்லாம் போக மாட்டீங்க. அந்த பெட்டோட அடிப்பகுதி ஃபுல்லா ஐஸால ஆகியிருக்கும். அதுக்கும் மேல மரத்தாலான மெத்தையே போட்டிருப்பாங்களாம். அதுக்கும் மேல உங்களுக்கு பெட்ஷீட்டும் தலகாணியும் கொடுத்துருவாங்களாம். ஒருவேளை உங்களால அங்க தூங்க முடியலனா அங்க கதகதப்பான ரூம்ஸும் இருக்குமா. பட் இந்த ஒரு விஷயம் ஐஸ் ஹோட்டலுக்கான அர்த்தத்தை அழிச்சிருச்சுன்னு சொல்லுவேன்.